வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு M series ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி M31 Prime அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M31 Prime சாம்சங் கேலக்ஸி M31 ஸ்பெக்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபோனில் ப்ரைம்னு சொல்கிற அளவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்து கன்ஃபார்மாக தெரியல. மேஜர் ஸ்பெக்ஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ரியல்மி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் மாற்றி வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதுவே சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸே மாற்றாமல் வெறும் பேர் மாற்றி மட்டும் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M31 Prime என்ன ப்ரைஸில் வரப்போகுது, என்ன ஸ்பெக்ஸில் வரப்போகுது அப்படின்னு எல்லா தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ போகிறது முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிக் அப்படின்ற ப்ராண்ட் வந்து ஸ்பான்சர் இருக்குது. ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கூப்பான் கோட் 20 ஆஃபீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்சங் கேலக்ஸி M31 Prime பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அமேசானில் வந்து செல் பண்ண போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி F41 அப்படின்ற சீரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. F41க்கும் M31 Prime நீங்கள் ஸ்பெக்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே வந்து மேஜராக வந்து எந்த ஸ்பெக்ஸ் டிஃப்ரென்ஸும் கிடையாது. மோஸ்ட்டாக வந்து எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து ஒன்றாக தான் இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் கேலக்ஸி M31 Prime பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி M31 இருக்க அதே டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டிவ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் டிஸ்பிளே சைஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல, மோஸ்ட்டாக வந்து 6.4 inch இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் கேலக்ஸி M31 Prime பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. 64 megapixel சாம்சங் ஐசோசெல் பிரைட் GW1 சென்சார் வந்து கொடுக்குறாங்க ப்ரைமரி சென்சாராக. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 8 megapixel அல்ட்ரா வைட் லென்ஸ், அது போக 5 megapixel மேக்ரோ, 5 megapixel டெப் சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 megapixel செல்ஃபி ஸ்னாப்பர் இன்ஃபினிட்டிவ் டிஸ்பிளே நாஷில் வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் M series வந்து நீங்கள் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் எதிர்பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பே இல்லை ராஜா. இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்களோட ஓன் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப பழமையான Exynos 9611 ஆக்டோகோர் ப்ராசர் தான் வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் பையனா வந்து Exynos 9611 வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து M series இருக்கட்டும் A series இருக்கட்டும் இதே ப்ராசரை போட்டு வந்து 2 வருஷமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து இதுக்கு மேலே Exynos 9611 ப்ராசர் வச்சு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து Android 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து 1UI 2.1 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து 3 கார்ட் ஸ்லாட் இருக்குது, எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்குது, அது போக வந்து USB Type-C போட்டால் வந்து சார்ஜிங்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 6000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 15 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்க போகுது. இந்த ஃபோன் பார்த்தீங்க வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல வந்து வரப்போகுது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM 120GB ஸ்டோரேஜ். நீங்கள் இந்த ஃபோனையும் சாம்சங் M31 கம்பேர் பண்ணிங்கன்னா மேஜராக வந்து எந்த ஸ்பெக்ஸ் டிஃப்ரென்ஸும் வந்து இல்லை. மேபி சாம்சங் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணலாம். இந்த ஃபோன் பண்ணி வந்து மோஸ்ட்டாக அக்டோபர் எண்டுக்குள்ளே வந்து லான்ச் ஆயிரும், பட் இன்னும் கன்ஃபார்ம் லான்ச் ஆகிட்டு வந்து தெரியல. தெரிஞ்சால் நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து அப்டேட் பண்ணுறேன். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து M31 இப்போ வந்து 17,000 கிட்ட வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. M31 Prime வந்து நீங்கள் 15,000 to 17,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நெசசரியே கிடையாது. ஆல்ரெடி கேலக்ஸி F41 சொல்லிட்டு ஒரு ஃபோன் இதே ஸ்பெக்ஸில் வந்து இதே டிசைனில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ M31 Prime ஒரு ஃபோன் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே ஸ்பெக்ஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டுக்காக F series மாதிரி வந்து அமேசானுக்கு வந்து ப்ரைம்னு போட்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து சாம்சங் தேவையில்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறீங்க, கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்து வந்து iPhone 12 அப்புறம் OnePlus 8 ஃபுல் ஸ்பெக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கோ. நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிக்கிற முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிக் அப்படின்ற வந்து ஸ்பான்சராக இருக்குது. ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஸ்ப்ரிக் டெம்பர் கிளாஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்புறம் ஸ்ப்ரிக் ஸ்டோரில் வந்து பை பண்ண முடியும். ஸ்ப்ரிக்கோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. iOS ஆப் வந்து கூடி சீக்கிரம் வந்து வரப்போகுது. எல்லா டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சாம்சங் M31 Prime வாங்குறது இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா, உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புதிய கண்டுகளை தயாரித்து நினைப்போம். நன்றி. இந்த நாள் இந்நாள் அமைட்டும். மீண்டும் அடுத்த பிறகு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளியே பெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.